ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இத்தாலியில் ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய உலக அதிசயத்தின் ஒன்றான கொலோசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். இந்த கொலோசியம் இத்தாலியில் இருக்கிற ரோம் நகரத்தில் இருக்குது. அந்த காலத்தில் ரோம பேரரசில் யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக ஊர்வலத்தின் போது 3 கோஷ்டியாக பிரிஞ்சு சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போட்டால் தான் இறந்தவர்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது அப்போதுலேருந்து. இதை பிற்காலத்திய அரசர்கள் இதுக்குன்னு ஒரு பெரிய இடத்த கட்டி அதில் இப்படி சண்டை போட வச்சு அதை ஒரு விழாவாக கொண்டாட திட்டம் போட்டாங்க. கிபி 217 ரோமோட 5th எம்பரரான நீரோ அப்படின்றவர் பதவியில் இருக்கிறப்போ ரோம் நகரத்தில் மின்னல் தாக்கியதால் ஒரு பெரிய ஃபயர் உருவாகி ரோம் நகரத்தில் நிறைய இடம் இந்த ஃபயர்னால் அஃபெக்ட் ஆகுது. பாதிக்கப்பட்ட இடங்களை திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறார் நீரோ. இதை ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீரோ வந்து அவருக்குன்னு ஒரு பிரைவேட் பேலஸும் கட்டுறாரு. அதுக்கு கோல்டன் ஹவுஸ் அப்படின்னு நேமும் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு ஸ்டாச்சுவும் கட்டுறாரு 98 feet. அந்த ஸ்டாச்சுவை கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸோட மாடலில் கட்டுறாரு. அதுக்கப்புறம் வெஸ்பாஷியன்ற ரோமன் எம்பரர் ரூலுக்கு வராரு. அவர் தான் ரோமோட பாரம்பரிய விளையாட்டை விளையாடுறதுக்கு ஒரு பெரிய அழகான தியேட்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாரு. அதுக்கு ஆம்பி தியேட்டர் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவைப்பட்டதுனால வெஸ்பாஷியன் நீரோ கட்டின கோல்டன் ஹவுஸை இடிக்க பிளான் பண்ணுறாரு. ஆனால் நீரோவோட ஸ்டாச்சுவை மட்டும் அவர் டெஸ்ட்ராய் பண்ணல. அந்த ஆம்பி தியேட்டர் கட்டின அப்புறம் நீரோவோட ஸ்டாச்சு அங்கே வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டாச்சு வந்து கொலோசஸ் ஆஃப் ரோட்ஸோட மாடலில் கட்டப்பட்ட ஸ்டாச்சு அப்படின்றதுனால இதுக்கு கொலோசியம் அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. இந்த ஆம்பி தியேட்டரை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெஸ்பாஷியன் இறந்து போயிடுறாரு. அவரோட சன்னான டைட்டஸ் அண்ட் டொமிஷியன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஆம்பி தியேட்டரை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆம்பி தியேட்டர் கட்டுறதுக்கு மெட்டீரியல்ஸை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா 70 AD ஜூவிஷ் ரிவால்ட்னு ஒன்று நடந்துச்சு. இந்த ஜூவிஷ் ரிவால்ட்டை, அதாவது ஜூஸை, ரோமன்ஸ் வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு ஜூவிஷ் டெம்பிளை இடித்து அந்த மெட்டீரியல்ஸை வச்சு தான் இதை கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆம்பி தியேட்டரை கட்டுறதுக்கு 60,000 ஜூவிஷ் ஸ்லேவ்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஆம்பி தியேட்டர் மக்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. பார்ப்பவர்களுக்கு தான் இது பொழுதுபோக்கு, ஆனால் பங்கு பெறுபவர்களுக்கு இது உயிரை போக்கும் நிகழ்வாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. அடிமைகளும் கைதிகளுமே இதில் சண்டையிடுபவர்களாக இருந்தாங்க. இதில் சண்டையிடுபவர்களுக்கு பேர் வந்து கிளாடியேட்டர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கொலோசியத்தின் சென்ட்ரலில் உள்ள கிரவுண்டில் தான் இந்த பயங்கரமான சண்டைகள் வந்து ஏற்பாடு செய்யப்படும். ஸோ இந்த கொலோசியமில் கிளாடியேட்டர் ஃபைட்ஸ் தான் மேஜர் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டாக நடத்தப்பட்டு இருந்திருக்கு. இந்த கிளாடியேட்டர் ஃபைட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கத்தி, கோடாரி, அருவால் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிளாடியேட்டர்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்து தான் இந்த ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மெஜாரிட்டி ஆஃப் த ஃபைட் வந்து சாவில் தான் முடிவும்னு சொல்லப்படுது. இந்த ஃபைட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கைதிகள், அடிமைகள், மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணப்படுவதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை கைதிகள் வின் பண்ணிட்டா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஆம்பி தியேட்டரில் கிளாடியேட்டர்ஸ் ஃபைட்ஸ் கூட எக்ஸாட்டிக் அனிமல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்னா சிங்கம், புலி, ஹைனா இந்த மாதிரி அனிமல்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட்டில் யூஸ் பண்ணுற அனிமல்ஸ்க்கு சாப்பாடு எதுவும் கொடுக்கப்படாமல் அதை கொலை பசியில் கூட்டிகிட்டு வந்து அதை வெறித்தனமாக சண்டை போட வைப்பாங்கன்னு சொல்லப்படுது. 300,000 to 500,000 மக்கள் இந்த கொலோசியமில் வச்சு கிளாடியேட்டர் ஃபைட்ஸ் பண்ணதுனால, அதாவது மனுஷங்களும் மிருகங்களும் சண்டை போட்டதுனாலேயே உயிரை விட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி சண்டைக்காக கட்டப்பட்டது தான் இந்த கொலோசியம். இந்த ஆம்பி தியேட்டர் 50,000 சீட்ஸ் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பி தியேட்டருக்கு 80 என்ட்ரன்ஸ் டோர் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஆம்பி தியேட்டர் தான் ஏன்ஷியன் ரோமன் பீரியடில் சாண்ட் அண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ண ஒரே ஆம்பி தியேட்டராக இருந்திருக்கு. இது மக்களோட என்டர்டெயின்மெண்ட்க்கு கட்டப்பட்டனால இதில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் மக்கள் வந்து பார்த்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டும் 100 நாட்களுக்கு தொடர்ந்து நடக்குமாம். இந்த கொலோசியத்தோட உயரம் வந்து 180 அடி. அரச குடும்பத்தினருக்கு, பெருநில பிரபுக்களுக்கு, முக்கியமானவர்களுக்கு, பிறருக்கு என மொத்தம் 4 பார்வையாளர்கள் பகுதிகளை கொண்டது. கொலோசியத்துக்கு கீழே உள்ள அடித்தளத்தில் அடிமைகளும் மிருகங்களும் தனித்தனியாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆயுதங்களை சேமித்து வைக்க தனி பகுதி உண்டுன்னு சொல்லப்படுது. இந்த ஆம்பி தியேட்டர் கிரேட் பிரமிட் ஆஃப் கிசாவை விட 2,500 வருஷம் பழமையானதுனும், தாஜ்மஹாலை விட 1,500 வருஷம் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இந்த ஆம்பி தியேட்டர் கட்டுறதுக்கு யூஸ் பண்ண சாண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் சாண்டாக இருந்ததுனால 1349 ஏற்பட்ட எர்த்குவேக்னால இந்த ஆம்பி தியேட்டர் நிறைய இடத்துல அடி வாங்கி விரிசல் விழுந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த எர்த்குவேக்கு அப்புறம் இது நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரோமன் பீப்புள்ஸ் வந்து இந்த கொலோசியமில் இருந்து சலவை கற்களை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரோமில் ஏற்பட்ட பஞ்சத்தினால கொலோசியமில் இருந்து இரும்பு துண்டுகளை அங்கே வாழ்ந்த உள்ளூர் மக்களை எடுத்துகிட்டு போயிட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி தான் இந்த ரோமன் கொலோசியம் கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடைஞ்சிருக்கு. இது இப்படி சேதமடைந்த நிலையிலும் ஒரு வருஷத்துக்கு 60,000 பேர் இந்த கொலோசியத்தை பார்ப்பதற்குன்னு பார்வையாளர்களாக வராங்க. 2007 ஜூலை மாதத்தில் இந்த கொலோசியமை த நியூ ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வேற ஒரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.